வேதாகமத்திலே தீர்க்கதரிசிகளுக்கு தீர்க்க தரிசனங்கள் தரிசனங்கள் காட்டப்பட்டு அதனுடைய விளக்கம் கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் அதிகமாக படிக்க முடியும். அதில் அடையாளமாக காட்டப்பட்ட ஸ்திரீகள் மூன்று பேரை குறித்து நாம் தியானித்து ஜெபிக்க இருக்கிறோம். அது தீர்க்க தரிசனமாக இல்லை தரிசனமாக காட்டப்பட்டு வருங்காலங்களை குறித்து சொல்லப்பட்ட விஷயங்கள். நான் அந்த தீர்க்க தரிசன விளக்கத்துக்குள்ளாக கடந்து செல்லவில்லை. அதை வைத்து நமக்கு பிரயோஜனமாக சில காரியங்களை நாம் தியானிப்போம். மரக்காலின் நடுவிலே ஒரு ஸ்திரீ என்று சகரியா தீர்க்க தரிசனத்திலே நாம் படிக்கிறோம். சகரியா தீர்க்க தரிசனம் 5வது அதிகாரத்தில் இதை குறித்து நாம் படிக்கிறோம். 5வது வசனம் முதல் 11வது வசனம் வரைக்கும் உள்ள அந்த வேத பகுதியிலே மரக்காலுக்குள்ளாக ஒரு ஸ்திரீ இருந்தது சகரியா தீர்க்க தரிசிக்கு காட்டப்படுகிறது. அந்த தூதன் அந்த அதை காட்டி கொடுக்கும்போது, நீ பார், அது ஒரு மரக்கால் வருகிறது, அந்த மரக்காலுக்குள் ஒரு ஸ்திரீ இருக்கிறா, அந்த மரக்கால் வருகிறது என்று சொல்லும்போது பூமி எங்கும் இதுதான் அவர்களுடைய கண்ணோக்கம். இந்த மரக்காலுக்குள் ஒரு ஸ்திரீ இருக்கிறாள், அவள் அக்கிரமக்காரி என்று சொல்லி ஒரு ஈய கட்டியை எடுத்து அந்த மரக்காலுக்குள்ளாக அந்த ஸ்திரீயை தள்ளி ஈய கட்டியை போட்டு மூடி விடுகிறார். அப்போது ரெண்டு ஸ்திரீகள் நாரையின் சட்டைகளுக்கு ஒப்பான சட்டைகளை கொண்டு ரெண்டு பேர் பறந்து வந்து இந்த மரக்காலை தூக்கி கொண்டு போகிறார்கள். அப்போ இவர் கேட்கிறார், தீர்க்கதரிசி, இது எங்கே கொண்டு போகிறாங்க அப்படி சொல்லும் கேட்கும்போது, அந்த மரக்காலை சினையார் தேசத்தில் அதற்கு ஒரு வீட்டை கட்டி அதை அங்கே நிலைநிறுத்தும்படி கொண்டு போகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த தரிசனத்தில் காட்டப்பட்ட இந்த ஸ்திரீ மரக்காலுக்குள்ளாக இருக்கிறாள். மரக்காலுக்குள் இருக்கும் ஸ்திரீ, மரக்காலின் நடுவிலே உட்கார்ந்திருந்த ஒரு ஸ்திரீ. இந்த ஸ்திரீயை குறித்து சொல்லும்போது இவள் அக்கிரமக்காரி என்று சொல்லப்படுகிறது. அக்கிரமக்காரி, இந்த மரக்கால் என்று சொல்லும்போது இது ஒரு அளவு அளவிடுதலை குறிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. மரக்கால் அளப்பதற்கு உதவுவதான ஒரு கருவி. இந்த அளவீடு செய்யும் கருவிக்குள் அக்கிரமம் இருப்பதாக தரிசனம் மூலம் காட்டப்படுகிறது. இந்நாட்களிலே நாம் நன்றாக பார்க்க முடியும், நமக்கு தெரியும், மரக்காலுக்குள்ளாக எல்லா அளவீடுகளிலேயும் அக்கிரமம் இருக்கிறது. வேதத்தில் அதை குறித்து சில வசனங்கள் கூட நாம் பார்க்கிறோம். கள்ளத்தராசு கத்தருக்கு அருவறுப்பானது, சுமுத்திரையான நிறைக்காலோ அவருக்கு பிரியம் என்று பார்க்கிறோம். வெவ்வேறான மரக்கால வைக்காத, வெவ்வேறான படிக்கற்களை உன்னுடைய பையில் வைக்காத என்று சொல்லி ஆண்டவர், இந்த அளவீடுகளில் உண்மை இருக்க வேண்டும், அது ஒழுங்குள்ளதாக ஒரு கிரமமானதாக இருக்க வேண்டும் என்பதில் தேவன் மிகவும் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். இந்த தரிசனத்தில் காட்டப்படும் போதும் மரக்காலுக்குள்ளாக அக்கிரமம், அந்த ஸ்திரீ ஒரு அக்கிரமக்காரி, மரக்காலுக்குள்ளாக அளவீடு செய்யும் அந்த பொருளுக்குள்ளாக அவள் இருக்கிறாள். அன்பான வியாபாரம், தொழில் மற்றும் சில காரியங்களை செய்கிற சகோதரிகளே, உங்களுடைய காரியங்களில் அந்த மரக்கால் என்று சொல்லப்படுகிற அளவீடு செய்கிற பொருளுடைய அந்த தரம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, அதில் சற்று நீங்கள் கரிசனையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். சில சொல்லுவார்கள், வியாபாரத்தில் கொஞ்சம் அப்படியும் இப்படியுமா இருந்தால் தான் அதை வந்து சமாளித்து போக முடியும், அதில் நம்ம ரொம்ப கரெக்டாலாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்னவென்றால், எவ்விதமான காரியமாக இருக்கட்டும், அது எந்த வியாபாரமாக இருக்கட்டும், நீங்கள் செய்கிற காரியம் அந்த அளவீடு என்பது சரியானதாக துல்லியமானதாக தேவனுக்கு முன்பாக உண்மையும் நேர்மையுமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதில் மாறுபாடு இருக்கக்கூடாது, அக்கிரமம் இருக்கக்கூடாது. அந்த அக்கிரமக்காரி என்ன பண்ணாங்க, அந்த அளவீடு அந்த மரக்காலுக்குள்ளே வைத்து, அதுக்குள்ளே தள்ளி, அதிலே வைத்து அடைத்து, அதற்குரிய இடத்தில் கொண்டு அதை வைத்து விட்டார்கள். அப்போ நாம் ரொம்ப கரிசனையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எந்த விதமான ஏமாற்றும் செயல்கள் உங்களுடைய வியாபாரத்தில் இருக்கக்கூடாது. கொடுக்கல் வாங்கல் இவற்றில் மிக உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நீதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும்,
அதில் அக்கிரமம் அநீதி காணப்படவே கூடாது. கர்த்தர் அதை தான் உங்களிடத்தில் அதிகமாக எதிர்பார்க்கிறார். கையில் செய்கிற எந்த வேலையும் சுத்தமானதாக இருக்கணும், உண்மையுள்ளதாக இருக்கணும். ஏனென்றால் நாம் கர்த்தருடைய ஸ்தலத்தில், பரிசுத்த ஸ்தலத்தில் நம் கரத்தை உயர்த்தி நிற்கிறவர்கள். நம்முடைய கரத்தை உயர்த்தும் போது நாமும் அதில் அக்கிரமத்தை பார்க்கக்கூடாது. கரத்தை தேவனுக்கு முன்பாக உயர்த்தும் போது தேவனும் நம் கரத்தில் அக்கிரமத்தை பார்க்கவே கூடாது. அப்போ கைகள் சுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். அப்படிதானே நாம் 15வது சங்கீதத்தில் படிக்கிறோம், கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து. கைகளில் சுத்தம், கைகளில் சுத்தம், அளந்து கொடுக்கறதுல சுத்தம், சரியா நம்ம செய்யணும். ஆண்டவர் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதே போல் அந்த நாட்களில் சில பொருட்களுக்கு தட்டுப்பாடு குறைவு வந்துவிடும் என்றால் அதை பதுக்கி வைத்து விடுகிறார்கள். கிடைப்பதற்கு ரொம்ப அரிதாக இருக்கும் என்றால் விலையேற்றம் செய்து விடுகிறார்கள். இன்னும் சில காரியங்களில் கலப்படம் செய்கிறதை நம்ம கேள்விப்படுறோம், பார்க்கிறோம், பலவிதமான காரியங்கள். அருமையான சகோதரிகள், சிலர்லாம் வீட்டில் மாடு வளர்த்து பால் விற்பீர்கள். நீங்கள் கொடுக்குற பால் சுத்தமானதாக, அது தேவனுக்கு முன்பாக உண்மையான அளவு உள்ளதாக, கலப்படமற்றதாக இருக்கிறதா? என்ன பொருட்களை நீங்கள் கொடுக்குறீங்க? பலவிதமான வியாபாரத்தை பார்க்குறோம். சிலர் சொல்கிறாங்க, முட்டையை வெள்ளை முட்டையில் கலர் போட்டு வீட்டு நாட்டுக்கோழி முட்டைன்னு விற்றுறாங்க. இதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயம். ஆனால் நம்முடைய தேவனுடைய பார்வையில் இவை வந்து குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது. அங்கே தேவன் உங்கள் கரங்களை பார்க்கிறார். உங்கள் கை சுத்தமாக இருக்குதா? நீங்கள் செய்கிற வேலைகள் செம்மையானதாக இருக்கிறதா என்று கர்த்தர் உங்களை பார்க்கிறார். ஏனென்றால் அதிநிமித்தமாக தேவன் உங்களை போஷிப்பிக்கிறார் அல்லவா? அதிநிமித்தமாய் உங்கள் வாழ்க்கையின் தேவைகளை சந்தித்து உங்களை மேலான வழியில் உயர்த்தி பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்கிறார் அல்லவா? அப்போ அப்படி இருக்கும்போது தேவன் உங்கள் கரத்தில் செய்யப்படுகிற இந்த சின்ன வேலையும் கூட மிக துல்லியமாக கணக்கிடுகிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள். மரக்கால் உண்மையுள்ளதாக இருக்கட்டும், உங்கள் அளவுகள் சரியானதாக இருக்கட்டும், நேர்மையானதாக இருக்கட்டும், அதில் கொஞ்சம் மிச்சப்பிடிக்கிறதுனாலேயோ, கொஞ்சம் கள்ளத்தனம் பண்ணுகிறதுனாலேயோ, கொஞ்சம் கலப்படம் செய்கிறதுனாலேயோ, இல்லை பதுக்கி வைத்து விலையேற்றி விற்கிறதுனாலேயோ ஒரு நாளும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒருவேளை உலகத்தின் பொருளை விற்று சம்பாதித்து அதனால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாமா இருக்கும், ஆனால் அந்த ஆசீர்வாதம் நிலைநிற்கவே முடியாது. நாம் இந்த உலகத்திற்காக மட்டும் வாழுகிறவர்கள் அல்லவே, பரலோகத்துக்காக அல்லவா வாழுகிறோம், நித்தியத்துக்காக அல்லவா வாழுகிறோம். அப்போ இப்படி வருகிற ஆசீர்வாதம் நித்தியத்தில் நிலைநிற்குமா? ஒருவேளை அதனால் நாம் தேவனுக்கென்று கொடுக்கிற காணிக்கைகள் கூட எப்படி அங்கீகரிக்கப்படும்? தேவன் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் அங்கீகரித்தார், காயினை அங்கீகரிக்கவில்லை. அப்போ நாம் கர்த்தருக்காக கொடுக்கிற காணிக்கைகள் கூட சுத்தமுள்ளவற்றிலிருந்து எடுத்து கொடுக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நான் ஆண்டவருக்காக நிறைய கொடுக்கறதுக்காக தான் இப்படியெல்லாம் செய்கிறேன் அப்படி நீங்கள் ஒரு நாள் நினைக்க வேண்டாம். அப்படி நினைத்தால் ஏமாற்றம் அடைவீர்கள். அன்பானவர்களே, நாம் தேவனுக்கு முன்பாக அனுதினமும் கையினால் செய்கிற ஒவ்வொரு வேலையும் சரியாக செய்ய வேண்டும். ஒரு ஆகாரம் சமைக்கிற காரியமாக இருந்தாலும் சரி, சிலர் அதனால சில காரியங்களை விற்பனை செய்கிறவர்களாக இருப்பீர்கள். சில சின்ன சின்ன காரியங்கள், பஜ்ஜி போண்டா இல்லை ஏதாவது சாப்பாடு அந்த மாதிரி செய்து விற்பனை செய்து அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையை அன்றாட நடத்துகிறவர்களாக இருப்பீர்கள். உண்மை உள்ளவர்களாக இருங்கள். அதில் உங்கள் மரக்கால் உண்மை உள்ளதாக இருக்கட்டும். உங்களை நம்பி வருகிற வாடிக்கையாளர்கள், உங்களிடத்தில் பெற்றுக்கொள்ள வருகிறவர்கள், வாங்கி சாப்பிட வர்றவங்க, நீங்கள் உண்மை உள்ளவர்கள், நீங்கள் நல்லா செய்வீங்க, ஏன்னா நீங்கள் வந்து கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்று நம்பி உங்களிடத்தில் வந்து வாங்கி புசிப்பார்கள், வாங்கி அனுபவிக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அதில் ஏமாற்றத்தை நாம் கொடுக்கலாமா? அது தேவனுக்கு பிரியமான காரியம் அல்லவே. இன்று ஒருவேளை சின்ன சின்ன காரியங்களில் நீங்கள் சில இது காரியங்கள் செய்தாலும் கூட அதெல்லாம் விட்டு விடுங்கள். நீங்கள் ஒருவேளை அதனால் நஷ்டமாக இருக்கலாம் உங்களுக்கு. நான் ரொம்ப கரெக்டாக செய்தேன்னா எனக்கு லாபம் ரொம்ப இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? நஷ்டம்னு நினைக்கிறீங்களா? நஷ்டம்னு நினச்சா உங்களுக்கு நியாயமான விலையை நீங்கள் நிர்ணயிங்கள். அதில் தப்பு கிடையாது. வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்குவாங்க. அதே நேரம் எந்த அநீதியோ கலப்படமோ அநியாயமோ
அக்கிரமமோ உங்கள் மரக்காலில் காணப்படவே வேண்டாம். ஹலலூயா, ஹலலூயா. இவ்வாறு செய்கிற வியாபாரங்கள், தொழில்கள், கையிட்டு செய்கிற அனைத்து காரியங்களிலும் உண்மையுள்ளவர்களாக, மரக்கால் கிரமமானதாக, ஒழுங்குள்ளதாக, உண்மையுள்ளதாக இருப்பதாக. அதே போல் இந்த மரக்காலில் இன்னொரு பகுதி, மற்றவர்களுக்குடனான ஈடுபாடுகளில் அக்கிரமமான செயல்கள் இருக்கக்கூடாது. அதுவும் அப்படிதான், நம்ம ரொம்ப ஆரம்ப ஒரு பேசிக்காக பார்த்தோம் அப்படின்னா, நம் குடும்பத்தில் ஒரு பொருளை ஷேர் பண்ணி கொடுக்கறது, பங்கு வைத்து கொடுத்தல், அதில் உண்மையாக இருக்கிறோமா சகோதரிகளே? குடும்ப பெண்களே, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க, நாலு பிள்ளைங்க, எத்தனை பிள்ளைங்க, பத்து பிள்ளைங்க இருந்தாலும் சரி, எல்லா பிள்ளைகளுக்கும் சரி சமமானதாக, அதில் எந்த ஒரு பாகுபாடு இல்லாதபடி நீங்கள் பங்கு வைத்து கொடுக்கிறீர்களா? அந்த மரக்கால் உண்மையுள்ளதாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சின்ன விஷயம்தான், என்ன எல்லாருக்கும் ஒவ்வொரு கை எடுத்து வச்சு கொடுக்குறேன், அதில் ஒரு பிள்ளைக்கு கொஞ்சம் ஒரு அரைக்கை வந்துருச்சு, அடுத்ததுக்கு கொஞ்சம் கூடுதல் ஆயிருச்சு, அப்படி நினச்சி விடுகிறதுக்கு தேவன், அவர் அநீதி உள்ளவர் அல்ல. அவர் அப்படி செய்தால் நாமெல்லாம் எங்கு நிற்க முடியும் தேவ பிள்ளைகளே? அதனால் உண்மையுள்ள தேவன், நீதியுள்ள தேவன், நம் கரத்தில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற அந்த மரக்கால் அது அக்கிரமம் இல்லாததாக, சுத்தமானதாக, நேர்மை நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொள்கைகள் இருக்கும், சிலருக்கு எந்த கொள்கையும் இருக்காது. ஆனால் நாம் கொள்கை உள்ளவர்கள் அல்லவா? நம்ம கொள்கையெல்லாம் நம்முடைய ஞானத்தினாலேயோ, வேறு ஏதோ அறிஞர்கள் சொன்ன காரியங்களை நாம் கொள்கையாக கொள்ளவில்லை. இந்த பரிசுத்த வேதாகமம் அநேக கொள்கைகளை நமக்கென்று வைத்திருக்கிறது. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்பது ஒரு நல்ல கொள்கை, நல்ல ஒரு கோட்பாடு. பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும் என்கிறது இன்னொரு நல்ல கோட்பாடு. இப்படி அநேக கோட்பாடுகள் வேதாகமத்தில் இருக்கிறது. உத்தமனுக்கு கர்த்தர் துணை, இந்த உண்மை, இவற்றுக்குரிய காரியங்களே நிறைய இருக்குது. நான் சிலர் சொல்லுவார்கள், அநேகர் சொல்லுவாங்க, இந்த காலத்தில் இப்படியெல்லாம் உண்மையாக இருந்தால் வாழவே முடியாது. அப்படி இல்லை, வேதம் என்றைக்கு எழுதப்பட்டதோ அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் நாளைக்கும் எல்லா காலத்துக்கும் உரிய சரியான கோட்பாட்டை உடைய வேதம் தான் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி வச்சிருக்குது. பிரியமானவர்களே, நாம் வேதாகமத்தின் கொள்கைகளை கோட்பாடாக, அதை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியமாக கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது, நாம் மிக தைரியத்தோடு நம்முடைய மரக்கால்களை சுத்தமுள்ளதாக, உண்மையுள்ளதாக, நேர்மை நிறைந்ததாக காத்து கொள்ள முடியும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இவ்வாறு நாம் செய்கிற, வீட்டிற்குள் செய்கிற காரியங்கள் கூட மிக உண்மையுள்ளதாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதே போல சில நேரத்தில் ஜட்ஜ்மெண்ட் பண்ணும்போது, ஒரு நியாய தீர்ப்பு, ஒரு நியாயம் சொல்லும்போது, நாம் பெரிய நியாயாசனத்தில் உட்கார்ந்து நியாயம் செய்கிறதில்லை என்றாலும், அனுதினமும் பல சில காரியங்களில் ஒரு நியாயம் சொல்ல வேண்டிய நிலைமையில் நாம் வைக்கப்படுகிறோம். பிள்ளைகளுக்காக இருக்கலாம், இல்லை வீட்டில் யாருக்காவது இருக்கலாம், நம்மை சார்ந்தவர்களுக்காக இருக்கலாம், எந்த விதத்திலையும் இது நியாயம், இது செய்யணும், இது செய்யக்கூடாது என்று சொல்லுகிற ஒரு நிலைமையில் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஸ்பெஷலாக குடும்ப ஸ்திரீகளுக்கு அந்த காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நேரத்தில் வாய் மூடிக்கொண்டு இருக்கிறதுக்கல்ல, நியாயமானபடி காரியத்தை சொல்ல வேண்டும், செய்ய வேண்டும். ராங் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வரக்கூடாது, அந்த மரக்காலில் தவறு இருக்கக்கூடாது, பொய் இருக்கக்கூடாது, கலப்படம் இருக்கக்கூடாது, அங்கேயும் இங்கேயும் அந்த பக்கத்து இந்த பக்கத்துக்கும் பேசுகிற அனுபவம் இருக்கக்கூடாது. அதை ஞானத்தோடு, விவேகத்தோடு, ஆனால் சரியாக சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நியாயம் கிடையாமல் நம்மிடத்தில் வருகிறவர்கள் கெட்டு போகக்கூடாது. உலகத்தில் எங்காவது அது நடக்கலாம், ஆனால் தேவ பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. நாம் சரியாக சொல்ல வேண்டும். ஏசாயா 5:20 படிக்கிறோம், கசப்பை தித்திப்பு என்றும் தித்திப்பை கசப்பு என்றும் சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. அப்போ நல்லதை கெட்டதுன்னு சொல்லக்கூடாதான், கெட்டதை நல்லதுன்னு சொல்லக்கூடாதான், நல்லதை நல்லதுன்னு சொல்லு. அதை பார்த்து உனக்கு தெரியுது, அந்த காரியங்களெல்லாம் நாம் கவனிக்கிறோம், கவனிச்சுக்கிட்டே இருக்கிறோம், நமக்கு நல்லா தெரியும் இதுதான் சரி, ஆனால் இவங்க செய்கிறது சரியில்லை அப்படின்னு தெரியும் போது, அது ஆமாம் சரிதான் அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. அந்த கசப்பு என்றால் அது ஆமாம் கசப்பு தான், இது கசக்குது, இது கசக்குது. ஒருவேளை அதை வந்து சகிச்சுக்கிடலாம், அதுக்கு வேற ஏதாவது பண்ணலாம், ஆனால் கசப்பை தித்திப்பு என்று ஒரு நாளும் சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது, சாதிக்கக்கூடாது. தித்திப்பை கசப்பு என்று சாதிக்கக்கூடாது. யாரோ ஒருவர் செய்கிற தவறு, ஒருவேளை இந்த நபர் உங்களுக்கு சாதகமான நபராக இருக்கலாம்,
உங்களுக்கு ரொம்ப வேணும்ன்றவங்களா இருக்கலாம், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றவங்களா இருக்கலாம். அதனால இவங்களுக்கு சார்பாக பேச வேண்டும் என்று நீ செய்தது அவருக்கு எதிரானவர் செய்தது தவறுதான். அவர் சரியா செஞ்சிருப்பார், ஆனா அது தவறுதான். இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. எந்த விதத்திலையும் மரக்கால் சுத்தமானதாக நேர்மை நிறைந்ததாக தேவன் பார்க்கும்போது செருபாபேல் கையில் உள்ள தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்த்தது போல் நம்முடைய கரத்தில் நம்முடைய வாழ்க்கை பாதையில் வைக்கப்பட்டிருக்கிற மரக்காலின் அனுபவங்கள் எல்லாம் நேர்மையானதாக உண்மையுள்ளதாக சுத்தமானதாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதை நம்ம எப்போ செய்யணும்? அக்கிரமக்காரி மரக்காலுக்குள் தள்ளப்பட்டு அவன் மரக்கால் நடுவில் இருந்து ரொம்ப எப்படி இருந்தான்னு தெரியல, ஆனால் அவளை உள்ள தள்ளி ஈய கட்டிய போட்டு மூடி அவளை கொண்டு போக வேண்டிய இடத்துல கொண்டு போய் அங்கே கொண்டு வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறார். பயங்கரமான முடிவு அழிவு அவளுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஜாக்கிரதையாக நாம் நம் வாழ்க்கையை செலுத்த வேண்டும் என்று இந்த நாளில் தேவன் நம்மை எச்சரிக்கிறார். இப்படி இது நிமித்தமாக சிலர் கர்த்தருடைய பந்தியில் கூட பங்கு பெறாமல் பின்வாங்குவதுண்டு. ஏன்னா என் வியாபாரத்தில் சில காரியங்களை நான் செஞ்சிடுறேன், கணக்கு எழுதுறதுல சில காரியங்களில் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன், இதை கொண்டுட்டு நான் ஆண்டவருடைய பந்தியை எடுக்க முடியாது அப்படின்னு தங்களை தாங்களே விலக்கி கொள்ளுகிறார்கள். அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தை நம்ம எதுக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? ஏன் ஆண்டவருக்காக இவ்வளோ ஒரு கட்டுப்பாடு உள்ள இவ்வளோ ஒரு ஜாக்கிரதையான ஓட்டம் ஓடுறோம்? கடைசியில் கர்த்தரோட போய் சேர்றதுக்கு தானே, நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரிக்கிறதுக்காக அல்லவோ இந்த ஓட்டம் ஓடுறோம். அப்போ கர்த்தருடைய பந்தியில் ஐக்கியம், அதாவது அவருடைய சரீரத்தோடு மாம்ச ரத்தத்தோடு ஐக்கியம் இல்லை என்று நம்மை நம்ம விட்ரா பண்ணி போயிட்டோன்னு சொன்னால் எப்படி கர்த்தருடைய வருகையில் நாம் காணப்பட முடியும்? இன்றைய விழிப்படைவோம், அந்த காரியங்கள் எல்லாம் சரி பண்ணுங்க. எங்கெங்கே மரக்காலில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குதோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணி ஆண்டவருக்கு முன்பாக, ஆண்டவரே என் மரக்காலின் அனுபவங்கள், என் வாழ்க்கையில் நீர் எனக்காய் தந்திருக்கிற அளவீடுகளின் அனுபவங்களை எல்லாம் நான் சரி செஞ்சு இதெல்லாம் நான் நேர்மையாக்கி உங்க சமூகத்தில் தர்றேன். இதை நீங்க ஆசீர்வதிச்சு அங்கீகரித்து என் வாழ்க்கையை நீங்க ஆசீர்வதிங்கப்பா, பெருக பண்ணுங்க, என்னை மேன்மைப்படுத்துங்கன்னு கேளுங்க, தேவன் உங்களுக்காய் கிரியை செய்வார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அடுத்ததாக இன்னொரு அடையாளமான ஸ்திரீயை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரத்திலே, அந்த 17-18 ரெண்டு அதிகாரத்திலையுமே அந்த காரியங்கள் அழகாக விஸ்தீரணமாக சொல்லப்பட்டு காட்டப்பட்டிருக்கிறது. அதிலே நான் சொல்லுகிற எடுத்துக்கொள்ளுகிற முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். நமக்கு தேவையான சிலவற்றை நாம் தியானிப்போம் நம்முடைய வாழ்க்கையின் பிரயோஜனத்துக்காக. திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற ஒரு ஸ்திரீ அங்கே காட்டப்படுகிறாள். திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிறாள். நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடே, பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவர்களுடைய வேசித்தனம் மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே என்று தொடர்ந்து நம்ம வாசித்து கொண்டே போகலாம். இந்த இடத்துல முக்கியமாக பார்க்கும்போது விக்கிரக ஆராதனை வேசித்தனம், இந்த ஸ்திரீயினால் திரளான ஜனங்கள் அவளுக்கு அடிமைகளாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற பயங்கரமான அடிமைத்தனம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயாக இவள் காட்டப்படுகிறாள். திரளான தண்ணீர்கள் கொஞ்சம் தண்ணி இல்லை, திரளான தண்ணீர்கள் மேலே இவ உட்கார்ந்திருக்கிறாள் என்று சொன்னால் இவளுடைய அந்த காரியங்கள் ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம சொல் எடுத்துக்கொண்டோம் என்றால் விக்கிரக ஆராதனை வேசித்தனம், இவற்றினால ஜனங்களை தன் பக்கமாய் வைத்து அநேகருக்கு அதனுடைய காரியங்களை கொடுத்து அவள் சீர்கெடுத்து கொண்டிருக்கிறதை நாம் இதில் பார்க்கிறோம். அந்த காரியத்தில் நாம் ஒருவரும் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்பதில் தேவன் நம்மிடத்தில் கரிசனையாக இருக்கிறார். விக்கிரக ஆராதனை என்று சொல்லும்போது ஒரு சிருஷ்டிகராகிய தேவன், ஒரே தேவன், மெய் தேவனாகிய அவர், எல்லாருக்கும் பிதாவானவர், அவரை மட்டும் தொழுது கொண்டு ஆராதிப்பதை விட்டுவிட்டு அவருக்கு பதிலாக இன்னும் ஒரு விக்கிரகத்தை, ஒரு பொருளையோ, ஒரு சித்திரத்தையோ, ஏதோ ஒரு சிலையையோ உருவாக்கி அதை வணங்குவது வழிபடுவது தான் விக்கிரக ஆராதனை.
விக்கிரக ஆராதனை குறித்து தேவன் மிகவும் ரொம்ப கடினமாக எச்சரிக்கிறார். ஆதியிலே தம் ஜனமாகிய இஸ்ரவேலருக்கு தெளிவாக கொடுத்துட்டார், விக்கிரகத்தை ஆராதிக்க கூடாது, அதை உண்டாக்காத, நமஸ்கரிக்காத, சேவிக்காதே என்று தன் ஜனங்களுக்கு கட்டளையாகவே அவர் கொடுத்து விட்டார். பிரதானமான முதல் கட்டளையாகவே கொடுத்து விட்டார். தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். இவ்வளவு திட்டமாக சொல்லி ஆண்டவர் தம் ஜனத்தை சொல்லி இருக்கும் போது விக்கிரக ஆராதனைக்குள் செல்லுவது மகா பெரிய பாவம். அந்த ஸ்திரீ தன்னுடைய அந்த கிரியையை திரளான ஜனங்களுக்கு ஊற்றி கொடுத்து அவர்களை தனக்கு அடிமையாக்க மாற்றி வைத்திருக்கிறாள். இதுதான் தீர்க்க தரிசிக்கு, இதுதான் அந்த யோவான் அப்போஸ்தலனுக்கு தேவன் தரிசனமாக காட்டி கொடுக்கிறார். இந்த ஜனங்கள் விக்கிரகங்களை வணங்குகிறதுனால் ஏராளமான சாபங்கள், ஏராளமான தண்டனைகளை பெற்றிருக்கிறதே வேதாகமம் முழுவதும் நாம் பார்க்க முடியும். இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனைக்கு யாராவது அடிமைப்பட்டு இருப்பீர்களானால் அன்பான தெய்வ பிள்ளைகளை அவற்றை விட்டு வெளியே வர வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் அதற்காக நாட்களை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். நீங்க ஒருவேளை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் ஏதோ ஒன்றை ஒரு விக்கிரகமாக வைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறீர்களா? ஜீவனுள்ள தேவனுடைய வேதத்தை தானே நீங்கள் வாசிக்கிறீர்கள். இந்த வேதாகமத்தை ஆரம்பத்திலிருந்து நன்றாக பொறுமையாக அழகாக வாசித்து பாருங்கள். விக்கிரக ஆராதனை தேவனுக்கு பிரியமற்றது, அவர் அதை அருவருக்கிறார் என்று திட்டமாக சொல்லி இருக்கிறது. அந்த விக்கிரக ஆராதனை எங்கெல்லாம் பெருகி வருதோ அங்கெல்லாம் பயங்கரமான தேவ கோபம் வருகிறது. இதை நாம் தெளிவாக வேதத்தில் படிக்கிறோம். இவ்வளவு அழகாக தேவன் நமக்கு எழுதி வைத்திருக்கும் போது ஏன் விக்கிரகத்தை உண்டாக்க வேண்டும்? ஏன் விக்கிரகத்தை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டும்? நாம் உண்டாக்கி வைப்பதை நாம் வணங்குவது என்பது எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு இதான விஷயம் இல்லையா? நாம் ஒரு நமக்கு ஒரு தேவனை உண்டாக்க முடியுமா? தேவன் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். நாம் அவருடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறோம். நம்மை அவர் நம்முடைய எலும்பு, தோல், மாம்சம் முதலான எல்லாவற்றையும் அவர் உருவாக்கி இருக்கிறார். இதுல ஒரு கஷ்டம் என்றால் அதற்கு அவர் பரிகாரம் செய்து நமக்கு பலன் தருகிறார். அவர் தான் எல்லாம் செய்கிறார். இதை வைத்துக்கொண்டு நாம் ஒன்றை உருவாக்கி அதை தெய்வம் என்று சொல்லலாமா? யோசித்து பாருங்கள். யாராவது அப்படி நீங்க செய்து கொண்டிருப்பீர்களானால் இன்றைக்கே இவைகளை விட்டு வெளியே வாருங்கள் என்று சொல்லுகிறார். தொடர்ந்து 18 அதிகாரத்துல நான் சொல்லி வரும்போது மிக பயங்கரமாக சொல்லி இருக்கிறது. 18:4 வசனத்துல சொல்லி இருக்கிறது, பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன், அது, ஏன் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும் படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள், அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்று தேவனை அழைக்கிறார். நீங்க அந்த விக்கிரக ஆராதனைக்குள்ளாக அந்த திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற ஸ்திரீயனுடைய அந்த அடிமைத்தனத்துக்குள் நீங்கள் இருக்கிறீர்களா? அதை விட்டு வெளியே வரும்படி தேவன் அழைக்கிறார். அவர் விக்கிரகம் அல்ல, அவர் நம்மை உண்டாக்கினவர். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று அந்த சமாரியா ஸ்திரீக்கு ரொம்ப அழகாக அவர் சொல்லி கொடுக்கிறார். அப்படி இருக்கும்போது மனுஷன் தேவனை உண்டாக்க முடியுமா? தனக்கென்று ஒரு தெய்வத்தை எப்படி சிருஷ்டிக்க முடியும்? சிருஷ்டிகராகிய தேவனை சரியாக கண்டு கொள்ளும்படி இன்று தேவன் உங்களை அழைக்கிறார். தடவியாகிலும் நீங்கள் அவரை கண்டு கொள்ள வேண்டும் என்பது அவருடைய சித்தமாயிருக்கிறது. அன்பானவர்களே, நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டும் விக்கிரகங்களை வைத்துக் கொண்டு ஆனால் மிக பயபக்தியோடு, மிக வைராக்கியத்தோடு நீங்கள் வணங்கிக் கொண்டு இருக்கிறீர்கள் உண்மைதான். ஆனால் இந்த வைராக்கியத்தோடு, வாஞ்சியோடு மெய் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கும்படி இன்றைக்கே கடந்து வாருங்கள். அதற்காக இன்றே இயேசு உங்களை அழைக்கிறார். இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் நீங்கள் இருப்பீர்களானால் இருக்கிற இடங்களில் கண்களை மூடுங்க. ஏன்னா தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஒரு விக்கிரகத்தை பார்க்கும் போது கண்களை திறந்து பார்ப்போம், அதை பார்த்து விண்ணப்பிக்கிறார்கள், வேண்டுதல் செய்கிறார்கள். ஆனால் நம் தேவன் ஆவியாய் இருக்கிறதுனால் அவரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும்படிக்கு கண்களை மூடி கேளுங்க. ஆண்டவரே, நானும் ஒரு கிறிஸ்தவளா இருக்கிறேன், ஆனால் விக்கிரகத்தை வணங்குகிறேன், ஏதோ ஒரு சிலையை வணங்குகிறேன், ஒரு சிலுவையை நான் வணங்குகிறேன், இல்லை ஒரு புத்தகத்தை, வேத புத்தகத்தை வைத்து வணங்கி கொண்டிருக்கிறேன், ஏதோ ஒன்றை எனதுக்கு வணங்கும் பொருளாக என் கண் காண எனக்கு ஒரு பூஜிக்கப்பட வேண்டிய ஒரு பொருளை நான் வைத்து கொண்டிருக்கிறேன், இயேசுவே, இன்றைக்கு நீ சொல்லுகிற அந்த வார்த்தைகளை நான் கேட்கிறேன் அப்பா.
நான் உம்மை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று கேட்பீர்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் ஆவியாக இருக்கிறார், தேவன் ஆவியாக இருக்கிறார். ஆமென். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும்படி, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும்படி அவரை அவருக்கென்று உங்களை அர்ப்பணியுங்கள். ஆமேன். எந்த விதமான விக்கிரகத்துக்கு நீங்கள் அடிமைப்பட்டிருந்தாலும், எந்த விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்தாலும், இன்று தேவன் உங்களை அழைக்கிறார். அவர் சிருஷ்டிகர், அவர் ஆவியாய் இருக்கிறார். அவருக்கு உருவம் கிடையாது, அவருக்கு ரூபம் கிடையாது. அவரை தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவரும் காணக்கூடாத அதர்சனமானவரை ஆராதிக்கும் படிக்கு. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மெய் தேவனை ஆராதிக்கும் படி, மெய் தேவனை ஆராதிக்கும் படி கண்களை மூடி ஆவியில் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து தரிசிக்கும் படி. தேங்க்யூ லார்ட். உங்களை அர்ப்பணிப்பீர்களா? இன்றும் தேவனை ஆவியோடு உண்மையோடு ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், விசுவாசிகள், ஊழியர்கள், இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களுக்காக, விக்கிரக வணக்கத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களுக்காக பரிந்து பேசி மன்றாடக்கூடிய நேரம் இது. ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே, எங்கள் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். ஆண்டவரே, அப்பா, இந்த விக்கிரக வணக்கத்திலிருந்து என் ஜனத்தை மீட்டெடுப்பீராக, மீட்டெடுப்பீராக, மீட்டெடுப்பீராக. நீர் விரும்பாத இந்த விக்கிரகங்களிலிருந்து அப்பா என் ஜனத்தை, எங்கள் ஜனத்தை நீர் மீட்டெடும் ஆண்டவரே, உமக்கன்று மீட்டெடும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை ஆகையா சொரூபம் ஒன்றும் இல்லையே. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றுமில்லையே, ரூபம் இல்லை ஆகையால் சொரூபம் ஒன்றுமில்லையே. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தன்னிலே, வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தன்னிலே. வார்த்தையாலே பேசுகிற ஆண்டவர் இவர், என்னை உண்டாக்கிய அவர் தூங்குவதுமில்லை, உறங்குவதுமில்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதுமில்லை, உறங்குவதுமில்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதுமில்லை, உறங்குவதுமில்லை. எந்நேரமும் நம்மோடு கூட இருக்கிறவர், நம்மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மெய் தேவன், மெய் தேவன், ஜீவனுள்ள தேவன். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிற இயேசு, அவர் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு கூட என்றென்றும் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியை நமக்கு அனுப்பி தந்திருக்கிறார். அந்த ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதித்து மகிழும்படியே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அர்ப்பணிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளோடு கூட ஆண்டவர் இந்த நாளில் பேசுவார். அந்த விக்கிரகங்கள் இவற்றை எல்லாம் நீங்கள் உங்களை விட்டு அகற்றிவிட்டு ஜீவனுள்ள தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அவர் உங்களோடு கூட பேசுவார், நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு போதிப்பார். இந்த வேதத்தை நீங்கள் வாசிக்கும் போது இனி ஒரு புதிய கண்ணோட்டத்தோடு, புதிதாக ஒரு மனம், மனம் திறந்த அனுபவம், மனக்கண்கள் திறக்கப்பட்ட அனுபவத்தோடு நீங்கள் வாசிப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எழுத்தின்படியான விக்கிரக ஆராதனையில் இருந்தும் வெளியே வர வேண்டும். மட்டுமல்ல, விக்கிரக ஆராதனை செய்யாதபடி ஜீவனுள்ள தேவனை ஆவியோடும் உண்மையோடும் பின்பற்றுகிற தேவ பிள்ளைகள் பொருளாசையாகிய விக்கிரகத்தை, பொருளாசைக்காரராகிய விக்கிரக ஆராதனைக்காரராய் இருக்கக்கூடாது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பொருளாசை என்பதும் ஒரு விக்கிரக ஆராதனை. ஒரு பொருள் நாம் நினைக்கலாம், எப்படி பொருளை ஆசாதனப்படுறோம், அது எப்படி விக்கிரகமாக மாறிடுது, நான் ஒன்றும் அதை செய்து வச்சு பார்த்துட்ருக்கலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு பொருள் மீது உங்களுக்கு ஆசை வரும்போது, இது வேணும், இது வேணும், இது நல்லா இருக்குது, முதல்ல பார்த்தோன்னே அப்படி தான் நினைக்க தோணும். ஒரு சின்ன பெண்ணாக இருக்கலாம், இல்லை ஒரு சின்ன ஏதோ சமையலுக்கு தேவையான ஒரு சின்ன உபகரணமாக இருக்கலாம், இல்லை ஒரு வஸ்திரமாக இருக்கலாம், எதாக இருக்கட்டும், அது பார்த்த உடனே இது நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிறது, அது கூட தவறில்லை. இல்லை இது மாதிரி எனக்கு ஒன்று இருந்தால் நல்லா இருக்கும், அதுவும் கூட தவறில்லைன்னு நினைக்கிறேன். நமக்கு தேவையானால் அதை நாம் இது இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கலாம்.
இனி அடுத்த ஸ்டெப் போகும்போது தான் இது எனக்கு எப்படியாவது வேணும், இது எப்படியாவது வாங்கணும், எவ்வளோ கஷ்டப்பட்டாவது வாங்கிடணும், இது எங்கனால தேடி போய் வாங்கிடணும், இப்படியே நினைக்கும் போது அந்த பொருள் அடிக்கடி நம் சிந்தனையில், அதாவது நம்ம இருதயத்தில் அது வருகிறது. நாம் ஆண்டவருக்கு நம் இருதயத்தை கொடுத்திருக்கிறோம், ஜீவனுள்ள தேவனுக்கு நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். அப்போ தேவன் நம்மில் வாசமாக இருக்கிறார், அவருடைய வசனங்கள் நம்மில் வாசமாக இருக்கிறது, அவரை குறித்த சிந்தனைகள் நமக்குள் வாசமாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இவ்விதமான ஒரு ஒரு பொருள், ஒரு சின்ன பொருள் தான், ஆனால் அடிக்கடி அது ஞாபகத்தில் வரும்போது அது கிடைப்பது வரை அது ஏக்கமாகி விடுகிறது, அதுவே நம் தாகமாகி விடுகிறது, அதுவே நம் பசியாகி விடுகிறது, அதுவே நம் தேட்டமாகி விடுகிறது. எப்படியாவது அது வாங்கணும் வாங்கணும், தூங்கினாலும் அதுதான் ஞாபகம் வரும், சொப்பனத்தில் அது கிடைச்ச மாதிரி வரும், இல்லை கிடைக்காத மாதிரி வரும். இப்படியெல்லாம் சாத்தா நம்மளை தொல்லையின் திரட்சியினால் சொப்பனங்களெல்லாம் கொண்டு போட்டு அந்த பொருளை விக்கிரகமாக்கி விடுகிறான். ஒருவரும் பொருளாசையை விக்கிரமமாக இருதயத்தில் சுமக்கும்படி ஒப்பு கொடுக்கவே கூடாது. நமக்கு தேவைதான், அந்த உலகத்தில் வாழுவது வரைக்கும் உலக பொருட்கள் நமக்கு தேவை, நமக்கு தேவையானதை கர்த்தர் தருவார். சில நேரம் கொஞ்சம் தாமதமாகும், சில நேரம் உடனே கிடைக்கும், எப்படியும் கிடைக்கலாம். சில பொருட்கள் கிடைக்காமலும் இருக்கலாம், அது ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள விஷயங்கள். ஆனால் அதில் போய் நாம் முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கும்போது அது நம்முடைய இருதயத்தில் விக்கிரகமாக மாறிவிடக்கூடாது. அதனால் பொருள் வாங்குறதுக்காக உழைக்கணும் சம்பாதிக்கணும் என்கிறது வேண்டாம் நினச்சிடாதீங்க. உழைப்பு சம்பாதிப்பு எல்லாம் தேவை தான், ஆனால் அந்த பொருட்கள் மேலே நம்முடைய எண்ணம் போகக்கூடாது. அந்த பொருள் நம்முடைய இருதயத்தில் விக்கிரகமாக மாறிவிட ஒரு நாளும் இடம் கொடுக்கக்கூடாது. ஃபாதர் ஒரு அழகான பாட்டு பாடுவார், பொருட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா போச்சமாவும் அபிஷேகம். ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு வரிகள், பொருள் மேலே கண்ணு போச்சுதான். அதே போல் நீங்கள் உங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்கள், சின்ன ஒரு காரியம் இன்றைக்கெலாம் நிறைய பொருட்கள் வந்துடுது, எல்லா விதத்துலேயும் இருக்குது. பார்க்க பார்க்க ஒன்றொன்றும் பார்க்க பார்க்க எல்லாமே நமக்கு தேவையானதாக தான் தோணுது. இல்லை இது இருந்தால் நல்லாயிருக்குமே, இது இருந்தால் இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இது இருந்தால் குயிக்காக சமையலை முடிச்சிடலாம், இது இருந்தால் கொஞ்சம் கூட நல்லா இருக்குமே, இப்படியெல்லாம் நினச்சி நினச்சி பொருளாக வாங்குறதுக்கு பொருள் மேலே கண்ணு போச்சுதுன்னா அபிஷேகத்தையே இழந்து விடுவோமா? உண்மைதான், பொருள் ஆசை இருதயத்தை விக்கிரகமாக நிரப்பி விடுகிறது. அப்புறம் கண்ணு முன்னால் எப்பவும் அந்த பொருள் மட்டுமல்ல, ஜபத்தை செக் பண்ணி பாருங்கள், நம்ம பொருளாசை தான் ஜபமாக மாறி விடுகிறது. ஆண்டவரே எனக்கு அது தாங்க, இது தாங்க, இப்படி தாங்க, அப்படி தாங்க, அந்த மாதிரி கலரில் ஒன்று தாங்க. அப்போ ஜபமே பொருளாசைக்கு ஒரு தேவையான ஒரு விஷயமாக மாற்றிடுறோம். இப்படி வாழ்க்கையே அப்படி மாறி போய் விடுகிறது. அதனால் எத்தனை வருத்தங்கள், வீட்டுக்குள்ளே எத்தனை சண்டை, ஹஸ்பண்ட் வாங்கி கொடுக்கலன்னு அவர்கிட்ட சண்டை, பிள்ளைகள் வாங்கி தரலன்னு அவங்கக்கிட்ட சண்டை, பிள்ளைகளுக்கு பெற்றோர் வாங்கி கொடுக்கலன்னா பெற்றோர்கிட்ட சண்டை, மன வருத்தம், பலவிதமான வார்த்தை பரிமாற்றங்கள், பல அந்த முகரூபம் மாறுபட்டு ஒரு அமைதல் இழந்து சமாதானம் இழந்து வீடே கலை இழந்து கெட்டுப்போய் விடுகிறது அல்லவா? அன்பான தேவ பிள்ளைகளை, பொருளாசை விக்கிரகமாக வாழ்க்கையில் மாறுவதற்கு இடம் கொடுக்கவே வேண்டாம். தேவன் அவற்றை வெறுக்கிறார், நாம் அதை விட்டுவிட வேண்டும் என்று விரும்புகிறார். மட்டுமல்ல, இந்த ஸ்திரீயை பற்றி சொல்லும்போது இது நிறைய காரியங்கள் சொல்லி இருக்குது. ரொம்ப ஸ்பெஷலாக அது வந்து இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடை தரித்ததாக இருக்கிறா, பொன் ரத்தனம் முத்துக்களால் சிங்காரம் பண்ணியிருக்கிறா, அப்புறம் கையில் தனக்கு சரக்குகள் நிரப்பப்பட்ட ஒரு பொற்பாத்திரத்தை பிடிச்சிருக்கிறா. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறா அவளை பார்க்கறதுக்கு, ரொம்ப கவர்ச்சிகரமான பெண். அதனால தான் அவளுக்கு திரளான தண்ணீர்கள் மேலே உட்காரக்கூடிய ஒரு வாய்ப்பு அவளுக்கு கிடைத்திருக்கிறது, மறந்து போக வேண்டாம். அவள் இவ்வளோ அட்ராக்டிவாக இல்லாட்டா ஒருவேளை ரொம்ப பேர் பின்பற்றி இருக்க மாட்டாங்க. நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளை. இது இவளுடைய காரியங்கள் அனைத்தும் முடிவில் வரும்போது அது அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன ரத்தாம்பரமாக இருக்கட்டும், என்ன பொன்னாக இருக்கட்டும், எவ்வளோ மேன்மையானதாக இருக்கட்டும், எல்லாமே அக்கினிக்கு இரையாக இருக்குது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனங்களே அவளை விட்டு வெளியே வாருங்கள், இந்த விக்கிரக ஆராதனை வேண்டாம், அந்த பொருளாசை வேண்டாம், வேசித்தனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பல தேவனுக்காக வாழ வேண்டிய ஜனங்கள் உலகத்தின் பலவிதமான காரியங்களை பற்றி பற்றி பிடித்து இழுத்து பல காரியங்களுடன் கரங்கோர்த்து நிற்க நினைக்கிற நாட்கள். ஆண்டவருடைய வசனம் நாம் படிக்கிறோம்,
கொரிந்தியருக்கு எழுதின நிருப்பம் ஆறாம் அதிகாரத்துல 14 முதல் 18 வரை வசனங்கள்ல ரொம்ப அழகா சொல்லி இருக்குது. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் இல்லை, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவில்லை, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அதனால நீங்க எல்லாம் அவ்வளவு அதை விட்டு வெளியே வாருங்க, அப்பந்தான் ஏன் பிள்ளைகளா இருக்க முடியும் என்று தேவன் அன்போடு அழைக்கிறார். இன்றைக்கு உங்களிடத்தில் இந்த வார்த்தையை தேவன் அனுப்பி இருக்கிறார். இதுவரைக்கும் விக்கிரகமானவைகளை செய்து வழிபட்டு கொண்டு இருந்தாலும் அதை விட்டு வெளியே வந்து ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக ஜீவனுள்ள தேவனை ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும். மட்டுமல்ல, ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பொருளாசியாகிய விக்கிரகம், இன்னும் உலக காரியங்களும் எனக்கு வேணும், இயேசுவும் வேணும், அபிஷேகமும் வேணும், உலகத்தின் மற்ற காரியங்களும் ஆடம்பரங்களும் உலகத்தின் மேன்மைகளும் வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? இந்த இரத்தாம்பரம், இந்த பெரிய உடுப்பு, இந்த பொன் ரத்னம், இப்படிப்பட்ட அலங்காரங்கள் ஒன்றும் நிலை நிற்பதில்லை, எல்லாம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு எப்படி எளிமையாக வாழ்ந்தாரோ, அந்த எளிமையாக வாழ்ந்த இயேசுவை பின்பற்றுகிற நாம், அந்த இயேசுவுக்காக ஜீவிக்கிற நாம் அவரை போல வாழ்வோம். அப்போ ஒரு நாள் வரும், மகிமையிலே அவர் ராஜாதி ராஜாவாக வரும்போது, கிரீடங்களோட வரும்போது, நமக்கும் கிரீடங்கள், நல்ல வஸ்திரங்கள், ஓ எவ்வளவு மகிமையான அனுபவங்களை அவர் தர காத்திருக்கிறார். அதனால இக்காலத்தில் அவரை போல வாழ்ந்தால் மட்டுமே அக்காலத்தில் நாம் அவரோடு கூட வாழ முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த காரியங்களை விட்டு நாம் ஆண்டவரை பற்றி கொள்ளுவோம். உலகமும் வேண்டும், இயேசுவும் வேண்டும் என்ற வாழ்க்கை ஒரு நாள் வாழ முடியாது, அது சக்சஸ்ஃபுல்லாக போய் முடியவும் செய்யாது. நாம் ஏமாற்றம் அடைவோம். ஏமாந்து போகாதபடிக்கு விக்கிரகத்தையும் விக்கிரக ஆராதனை, பொருளாசை மற்றும் வேசித்தனமாகி இப்படி பல காரியங்களுடன் தொடர்பு வைத்திருக்கிற அனுபவங்கள், இவற்றை விட்டு வெளியே வரும்படிக்கு இயேசு இந்த நாளில் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை நாம் தியானிப்போம். வெளிப்படுத்தல் 12:1-2 வசனங்களிலே தொடர்ந்து ஒரு ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். தொடர்ந்து அவளுடைய அந்த சம்பவம் அதிலே காட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு ஸ்திரீ அடையாளமாக வானத்தில் காட்டப்படுகிறாள். யோவான் அப்போஸ்தலர் பார்க்கிறார், வானத்திலே ஒரு பெரிய அடையாளம் இருக்குது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்த ஒரு ஸ்திரீ, சூரியனை அணிந்த ஒரு ஸ்திரீ. நம்ம இதுக்கு முன்னால 17 அதிகாரத்தில் பார்த்த ஸ்திரீ, ரத்தாம்பரம், சிவப்பான ஆடை, பொன் ரத்னம், முத்துக்கள் எல்லாம் சிங்காரித்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறா. ஆனால் இவ சூரியனை அணிந்திருக்கிறாள். இவ சூரியனை அணிந்த ஸ்திரீ. இவளுடைய முகம் கூட இல்லை, இவளுடைய இது கூட எதுவும் தெரிந்ததா என்று தெரியவில்லை. ஆனால் ஒரு ஸ்திரீ இருக்கிறா, ஆனால் அவள் சூரியனையே அணிந்திருக்கிறாள். அப்போ ஏதோ ஒன்று நம்ம ஃபுல்லாக அணிந்திரும்போது அணிந்து விடும்போது நம்முடைய உண்மையான நம்முடைய காரியம் ஒன்றுமே வெளிப்படவே செய்யாது இல்லையா? அப்போ இந்த ஸ்திரீ சூரியனை அணிந்து நிற்கிறாள். இயேசு நீதியின் சூரியன், இயேசுவை அணிந்திருக்கிறாள். இந்த ஸ்திரீ என்று சொல்லும்போது சபைக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. சபை இயேசுவை அணிந்திருக்கிற சபை என்று சொல்லும்போது ஏதோ ஒரு கட்டடமோ ஒரு பெரிய ஆலயத்தின் அமைப்போ அது இல்லை. சபை என்று சொன்னால் நாம தான், நாம் தான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். ஆனால் நம்ம எல்லாரும் போய் ஒருமனப்பட்டு ஒரே இடத்துல கூடி வர்றதுக்காக தான் ஒரு சபை, ஒரு இடம் நமக்காக பிரத்யேகப்படுத்தி நாம் அதை அதற்கென்று செப்பரேட் பண்ணி வைத்திருக்கிறோம். அதுதான் கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய சபை. நம்ம நல்லா பார்க்கும்போது நாம் தான் தேவனுடைய ஆலயம், நாம் தான் சபை. சபையின் அங்கங்கள், ஒவ்வொரு உறுப்புகள் எல்லாம் சேரும்போது ஒரு சபை. நம் ஒவ்வொருவருக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. அப்போ நாம் சூரியனை அணிந்திருக்கிறோம். சபைன்னு சொல்லும்போது ரட்சிக்கப்படுகிற தேவ பிள்ளைகளுடைய கூட்டம், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை நீதியின் சூரியனாகி இயேசுவை அணிந்திருக்க வேண்டும், கிறிஸ்துவை அணிந்திருக்க வேண்டும். கிறிஸ்துவ அணிகிறதுனா எப்படி? கிறிஸ்துவின் திவ்ய சுபாவங்களை இது பண்ணுகிறது தான், சுதந்திரித்து கொள்ளுவது, அணிந்து கொள்ளுவது. எப்படி ஒரு வஸ்திரத்தை நம்ம அணிந்து கொள்ளுகிறோமோ, அந்த வஸ்திரம் நம்மை மறைக்க வேண்டும், நல்லா நீட்டாக நம்ம இருக்கணும், நம் வஸ்திரம்தான் தெரியணும் வெளியே, அப்படி இருக்கிறோம். அதை போல கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுகிற அனுபவம். கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுவது என்றால் என் வாயின் வார்த்தை வெளிப்படக்கூடாது, கிறிஸ்துவ போல என் வார்த்தை வெளிப்படணும். ஏன்னா நான் கிறிஸ்தவள், கிறிஸ்து அவள். அப்போ என் மூலமாக என் வாயில் வெளிப்படுகிற வார்த்தை கிறிஸ்துவோட வார்த்தையாக இருக்கணும். என் பார்வை கிறிஸ்து பார்க்குற மாதிரி இருக்கணும்.
நான் கேட்கிறது கிறிஸ்துவுக்கு பிரியமானதா இருக்கணும். என் செயல்களை பார்க்கும்போது ஓ இவள் கிறிஸ்தவள் என்பது வெளிப்படணும். அப்போ எவ்விதத்திலும் என்னிலிருந்து கிறிஸ்து வெளிப்பட வேண்டுமானால் நான் கிறிஸ்துவை அணிந்து கொள்ள வேண்டும். அந்த ஸ்திரீ அப்படிதான் சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழ் அந்த உறுதியான சந்திரன் உறுதி, கிறிஸ்துவின் மேலுள்ள உறுதி, உறுதியான ஒரு வாழ்க்கை, தலையில 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடம். அப்போஸ்தலர்கள் அவர்களுடைய அந்த உபதேசம், அந்த அனுபவம் சபையில அதுதான் மிக முக்கியமான அந்த அனுபவங்கள். இயேசுடைய அப்போஸ்தலர்கள் அவர்களுடைய அவர்கள் சொன்ன உபதேச சத்தியங்கள், கிறிஸ்துவின் வார்த்தைகள், இவைகள்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இவைகளை வைத்து, இவைகளை கை கொண்டு வாழ வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் தேவ பிள்ளைகளே. நம்முடைய சொந்த காரியம் இல்லை, நாம் வெளிப்படக்கூடாது, நாம் வெளிப்படக்கூடாது. ஏதோ ஒரு கவர்ச்சியாக, கவர்ச்சியானதாக அந்த ஸ்திரீ அணிந்திருந்தது போல இரத்தாம்பரமாக சிவப்பாக பொன்னு ரத்தனங்களை கொண்டு அணிந்திருக்கிற அந்த அனுபவங்கள்னு கேட்கல. சூரியனை அணிந்து கொள்ளுவோம், சூரியனை, நீதியின் சூரியனாகிய இயேசுவை, அவருடைய தன்மைகள், அவருடைய சுபாவங்கள். 4 சுவிசேஷத்துல படிக்கிறோம், மட்டுமல்ல அப்போஸ்தலர்கள் எழுதி வைத்திருக்கிற தொடர்ந்துள்ள நிருபங்கள்ல படிக்கிறோம். இவை எல்லாவற்றின் மூலமாக கிறிஸ்துவனுடைய மகிமையான அந்த வாழ்க்கை, நீதியின் சூரியனுடைய பிரகாசமான வாழ்க்கையை நம்ம நல்லா கற்றுக்கொள்ளுகிறோம். கற்றுக்கொள்றதோட மட்டும் நின்று விடாமல் அதை சரியாக நாம் பெற்று அணிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்துல நாம பார்க்கிறோம். இந்த அணிந்து கொண்ட ஸ்திரீ அவ சும்மா இல்லை, அவர் கர்ப்பவதியாக இருக்கிறாள். கர்ப்பவதியாக இருக்கிறாள், கர்ப்பவதியான ஒரு ஸ்திரீ. கர்ப்பவதியான ஒரு ஸ்திரீ என்று சொல்லும் போதும் ரொம்ப பார்ப்பதற்கு மிக அழகாகவோ ரொம்ப அப்படியாகவோ இருக்கிற அனுபவம் அல்ல. அவள் முகம் நிச்சயமாக ஒரு வேதனையோடு இருக்கும், ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும். அதில் இது சொல்லும்போது அவள் பிள்ளை பெரும்படி வருத்தப்பட்டு அலறினாள் என்று சொல்லி இருக்கிறது. அதை சிந்தித்து பார்க்கும்போது இந்நாட்களில் வாழுகிற தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கை இருக்கிற அனுபவங்களை நாம் இந்த காரியத்திலே இந்த அடையாளமான ஸ்திரீயின் வழியாக நாம் பார்க்க முடியும் அல்லவா? இந்த நாட்களில் மெய்யாய் நாம் தேவனை சேவிக்கிறோம், தேவனுக்காக வாழுகிறோம் என்று சொன்னால் நீதியின் சூரியனாகிய இயேசுவை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். மட்டுமல்ல, சும்மா உள்ள ஒரு ஸ்திரீயாக அல்ல, அவள் ஒரு கர்ப்பவதியான ஸ்திரீயாக இருக்கிறாள். கர்ப்பவதியான ஸ்திரீன்னு சொல்லும்போது பிள்ளைகளை பெற்ற அனைத்து தாய்மாருக்கும் இது நன்றாக தெரியும். அந்த பிள்ளை கர்ப்பவதியாக இருக்கும்போது பல காரியங்களில் மகிழ்ச்சி இருந்தாலும் சில பதட்டங்கள், சில பயம், சில நெருக்கங்கள் மனதில் இருந்து கொண்டே தான் இருக்கும். சில காரியங்கள் இருக்கும், ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும், இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, கொஞ்ச நாள் தான் இருக்குது, சீக்கிரம் டெலிவரி ஆகும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருக்கும். எனக்கு கையில் ஆண்டவர் ஒரு குழந்தையை தருவார், ஒரு பிள்ளை இந்த உலகத்தில் வெளிப்பட போகுது என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருக்கும் ஒரு புறம். அதே போல அந்த எதிர்பார்ப்புக்குள்ள சில மகிழ்ச்சி இருக்கும், உள்ளான மகிழ்ச்சி. அந்த உள்ளான மகிழ்ச்சி அந்த கர்ப்பவதிக்கு தவிர வேறு யாருக்குமே அதை தெரிந்து கொள்ளவே முடியாது. அந்த குழந்தையினுடைய அசைவுகள், சில சில காரியங்களை நினைக்கும் போது அந்த குழந்தையினுடைய, குழந்தைக்காக சிலர் வஸ்திரங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. இதை பார்க்கும்போது, இன்னும் சில காரியங்களெல்லாம் பார்க்கும்போது வேற யார்கிட்டையுமே அதை ஷேர் பண்ண முடியாத சில உள்ளான மகிழ்ச்சிக்குரிய விஷயங்கள் அந்த கர்ப்பவதிக்கு உண்டு. அவளுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அன்பான தேவ பிள்ளைகளை, கிறிஸ்துவை அணிந்து கொண்ட, கிறிஸ்துவின் வரவுக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு ஸ்திரீகளாகிய நமக்கும் கூட இந்த அனுபவங்கள், ஆவிக்குரிய காரியங்களை நமக்கு இருக்கிறதை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்கள் அல்லவா? அப்படி என்றால் இந்நாட்களில் என்ன அனுபவங்கள்? உலகத்திலே எதெதையோ பார்த்து மகிழ்ச்சி கொள்றதில்ல, நான் ஆண்டவருக்காக காத்து கொண்டிருக்கிறேன், எனக்குள்ள இந்த உள்ளான மனுஷன் உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்குது, இது பூரணமாகும் போது அது ஆண்டவரை போய் சந்திக்கும் அந்த நாட்களின் மகிழ்ச்சி. உள்ளான மகிழ்ச்சின்னு சொல்லும்போது நான் சொன்னேன் அந்த பிள்ளையுடைய அசைவுகள், பல காரியங்கள் என்று. இது போலதான் சில நேரம் நம்மை நாமே யோசிச்சு பார்க்கும்போது, நான் வந்து ஒரு காலத்துல ரொம்ப கோபப்படுவேன், ஆனா இப்ப எனக்குள்ள கொஞ்சம் சாந்த குணம் வந்திருக்குது. என் வார்த்தையெல்லாம் என்னென்னவோ இருக்கும், ஆனா இப்ப வார்த்தையெல்லாம் கொஞ்சம் மாற்றம் இருக்குது. ஒரு விளைவு வெளியே சொல்ல மாட்டோம், உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம், பரவாயில்ல நாளுக்கு நாள் கிறிஸ்து என்னில் உருவாகி கொண்டிருக்கிறார், அவருடைய சுபாவங்கள் என்ன மாற்றிக்கிட்டே இருக்குது, நீதியின் சூரியனை நான் அணிஞ்சதுல எனக்கு ரொம்ப பெரிய லாபம் இருக்குதுன்னு நமக்குள்ளான ஒரு உள்ளான சந்தோஷம். இவ்விதமான சந்தோஷத்தோட நாட்களை கழிக்க
வேண்டும் என்று கர்த்தர் நம்மை அழைக்கிறார். உலக பொருட்களினால் அல்ல, உலகத்தில் நடக்கும் நிகழ்ச்சிகளினால் அல்ல, சூழ்நிலைகளை பார்த்து அல்ல, உங்களுக்குள் உருவாகிற அந்த ஜெயம் கொள்ள இருக்கிற ஆண் பிள்ளையை நினைத்து சந்தோஷப்பட்டு உங்களுக்காய் உங்களுக்குள்ளாக நீங்கள் களி கூர்ந்து கொண்டிருக்க வேண்டும். எப்பவும் சந்தோஷமா மட்டும் இருக்க முடியாது. கர்ப்ப ஸ்திரீகளை குறித்து தெரியும், அதை சாப்பிடாத, இதை சாப்பிடாதன்றுவாங்க. இதுதான் சாப்பிடணும், இதுதான் நல்லதும்பாங்க. எதை சாப்பிடாதன்னு சொல்றாங்களோ அதுதான் ரொம்ப ருசியா இருக்கும், ரொம்ப பிரியமானதா இருக்கும். எதை சாப்பிட சாப்பிடணும்னு சொல்றாங்களோ அது ரொம்ப கஷ்டமா இருக்குதும். ஆனா எப்படி, எதனால வாங்கி சாப்பிட்டுருவோம், வாங்கி குடிப்போம், ஏன் குடிப்போம்? உருவாகிற அந்த குழந்தைக்காக, அந்த நலனுக்காக நம்ம அந்த காரியங்களை செய்கிறோம். கிறிஸ்து நம்மில் உருவாகும் போது, அவருடைய சுபாவங்கள் நம்மில் உருவாக வேண்டும் என்றால் அநேக சுய கட்டுப்பாடுகளை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். போதிப்பார், ஆவியானவர் போதிக்கிறார், ஆவியானவர் சொல்லி கொடுப்பார், நீ இதை விட்டு, இது உனக்கு வேண்டாம். நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், எப்படி இதை நான் விடுவேன் ஆண்டவரே, இது எனக்கு ரொம்ப பிடிக்குமே ஆண்டவரே, இது இல்லாம நான் எப்படி வெளியே போவேன் ஆண்டவரே, இப்படியெல்லாம் நம்ம கேட்போம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஓ நீ நல்ல ஒரு ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையை உருவாக்கி தர வேண்டும் என்றால், ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கக்கூடிய நல்ல வாழ்க்கை உனக்குள் உருவாக வேண்டும் என்றால் இதையெல்லாம் நீ விட்டு, இதெல்லாம் கை கொள்ள என்று சில காரியத்தை தருகிறார். அவருடைய நுகம் மெதுவாய் இருக்குது, சுமை லகுவாய் இருக்குது. எல்லாம் வாங்கி நம்ம பெற்றுக்கொள்ளுவோம், அதெல்லாம் வாழ்க்கையில் அப்பியாசிப்போம். யாராவது சிலதெல்லாம் ஒதுக்கி வச்சிருக்கீங்களா? இது எனக்கு ரொம்ப கடினமா இருக்குது, இதெல்லாம் நான் பின்பற்ற முடியாது, இதெல்லாம் நான் நிறைவேற்ற முடியாது, இதெல்லாம் கையில தொடக்கூட என்னால முடியாது, அப்படியெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியுமா நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தான் இன்னைக்கு ஆவியானவர் இந்த வார்த்தைகளை தருகிறார். அவருக்குள்ளாக கடந்து வந்து நீதியின் சூரியனை அணிந்து கொண்ட பிறகு, அந்த நீதியின் சூரியன் எப்படிலாம் வாழணும்னு விரும்புகிறாரோ, கர்ப்பஸ்திரீயாய் இருந்து ஒரு ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையை பெற்றெடுக்க திராணி உள்ளவர்களாக அந்த மகிமையான அனுபவத்துக்காக உங்களை அழைத்திருக்கிறார் என்றால், நிச்சயமாக அவர் சொல்லுகிற வழியிலே வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதே போல அநேக நேரங்களில் தோணும், ரோமர்ல நம்ம படிக்கிற மாதிரி, சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவிக்குது, ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் அந்த புத்திர சுவீகாரத்துக்காக காத்து தவிக்கிறோம் என்று இருக்கிறதல்லவா? அது போல நிறைய நேரத்தோணும், ஆண்டவரே நீ சீக்கிரம் வரும். சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவரே நீர் என்ன எடுத்துக்கொள்ளும், இப்படியெல்லாம் சில ஜப குறிப்புகள் இருக்கலாம். ஆனா அப்படி இல்லை, நம்ம வாழ்க்கையில நீங்க ஒரு கர்ப்பஸ்திரியை நினைச்சு பாருங்க, அவள் விடுதலைக்காக இயங்குகிறவள், ஒரு விடுதலையின் நாளை மிக 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 அதிகமாக எதிர்பார்க்க காத்திருக்கிறவள். ஆனால் அந்த எதிர்பார்ப்புக்கு இடையிலே அவளுக்கு ஒரு எண்ணம் உண்டு, இந்த பிள்ளை பூரணமான வளர்ச்சி பெற்ற பிள்ளையாக இருக்கணும் அப்படிங்கிறதுல அவளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு எண்ணம் அவளுக்குள்ள இருக்கணும். அறக்குறை வளர்ச்சியாக இருக்கக்கூடாது, ப்ரீமெச்சூர்ட் பேபியாக இது வெளியே வந்துடக்கூடாதுன்னு இருக்கும் அல்லவா? இதே போல நாம அப்படிதான் நம்ம கேட்குறோம், ஆண்டவரே சீக்கிரம் வாரோம், ரொம்ப பயங்கரமாக உலகம் ரொம்ப மோசமாக இருக்குதுப்பா, சீக்கிரம் வாங்க, உங்கள் பரிசுத்தவான்களெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்கிறீங்க, நீங்கள் சீக்கிரம் வாங்கன்னு நம்ம சொல்கிறோம். சொன்னாலும் நம்ம பார்க்கணும், விடுதலை தேவை, அந்த எதிர்பார்ப்பு வேணும், ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம எதிர்பார்க்கணும், உண்மைதான். அதே நேரம் நாம் நல்ல மெச்சூர்ட் ஆகிட்டே இருக்கிறோமா? கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக மாறிக்கொண்டே இருக்கிறோமா? அவரோடு போய் நிற்கும் போது அவருடைய நிறைவான வளர்ச்சியில் நம்ம இருப்போமா, இல்லை குட்டையா இருப்போமான்னு நினைச்சு பார்க்கணும். அவரை போல வளரணும் என்பதற்காக தான் நம்மை இந்த உலகத்தில் அவர் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். ஒரு நல்ல மெச்சூர்டா அவர் விரும்புகிற அந்த சரியான நிறைவான வளர்ச்சி, பூரண வளர்ச்சி நம்மில் உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க உள்ள சந்தோஷப்படுதா? ஒருவேளை இன்னும் பூரண வளர்ச்சி எல்லா விஷயங்களிலும் வரல, உண்மைதான். அதை நோக்கியும் நம்ம மனசு போகட்டும். அப்பா நல்ல சரியான வளர்ச்சி தாங்க, நான் சரியான போஷாக்கு கொடுக்கணும், உங்க வசனத்தை அதுக்காக நான் சரியா புசிக்கணும், வாழ்க்கையில கை கொள்ள வேண்டிய காரியங்களை அதுக்காக நான் சரியா கை கொள்வேன், விட்டு விட வேண்டியதெல்லாம் நான் கரெக்டா விட்டுருவேன். எப்படியாவது உமக்கு கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க அந்த முழுமையான பூரணமான வளர்ச்சி அடையவே நான் விரும்புகிறேன் என்று ஆண்டவரிடத்துல கேட்போமா? கண்களை மூடுவோம், இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி ஆமென், ஹல்லேலூயா. மூன்று அடையாளமான ஸ்திரீகளை குறித்து நம்ம பார்த்தோம். ஹல்லேலூயா. அக்கிரமம் வேண்டாம், மரக்காலில் அக்கிரமம் வேண்டாம், வாழ்க்கையின் அளவீடு காரியங்களிலே அக்கிரமம் வேண்டவே வேண்டாம். ஆண்டவற்றை தாழ்த்தி ஜெபிப்போம். அது மட்டுமல்ல, இந்த திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற ஸ்திரீயினுடைய அந்த வேசித்தனமான அந்த மது மற்றும் விக்கிரக ஆராதனை
பொருளாசை இப்படிப்பட்ட காரியங்களும் நமக்கு வேண்டாம். விட்டு விடுவோம், விட்டு விடுவோம். எழுத்தின்படி விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களும் இந்த நாளில் செய்து கொண்ட நல்ல தீர்மானத்தின்படி ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை ஆராதியுங்கள். அப்படி கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளும் பொருளாசைக்காரராகிய விக்கிரக ஆராதனைக்காரராயிருந்தால் அதை விட்டு விடுவோம். சின்ன பொருள் தானே என்று நினைக்காதீர்கள், அது பெரிய அழிவில் நம்மை கொண்டு போய்விடும். இந்த பொருளாசை, விக்கிரக ஆராதனை, வேசித்தனம் இவைகளின் முடிவு அழிவு. இயேசுவோ வேணும், அவர் தர்ற அபிஷேகம் எனக்கு ரொம்ப வேணும், அதே நேரம் எனக்கு அங்கேயும் பங்கு வேணும், விக்கிரகத்தோடையும் பங்கு வேணும், அந்த இடத்துல எனக்கு பேர் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசை வேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது? ஹல்லேலூயா! உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? அதுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் வேர்ட் போடுவார், ஒரு ஃபோர்வேர்ட், விபசாரரே விபசாரிகளே என்று. அதுதான் ஒரு கலப்படமான ஒரு அனுபவம், அங்கும் இங்கும் வாழுகிற ஒரு அனுபவம். ரெண்டு படகுல கால் வைக்க முடியாது, ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. எப்படி பார்த்தாலும் ஒன்றை நேசித்து ஒன்றை விட்டுவிட தான் வழி இருக்கு. ஹல்லேலூயா! அன்பான தேவ பிள்ளைகளே, எதை தெரிந்து கொள்ளுகிறீர்கள், எதை தெரிந்து கொள்ளுகிறீர்கள்? இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கவா, திரளான தண்ணீர்களோடு தண்ணீராய் கலந்து போக இருக்கிறீர்களா? ஹல்லேலூயா! வேண்டாம், வேண்டாம், அந்த அட்ராக்ஷன்ஸ் வேண்டாம். அந்த இரத்தாம்பரம், சிவப்பு, சிவப்பான ஆடை, அந்த பொன், ரத்னம், முத்துக்களால் அலங்காரம், சிங்காரம் வேண்டாம், விட்டு விடுவோம், வேண்டாம். அதெல்லாம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. என் பிள்ளைகளே, அவைகளை விட்டு வெளியே வாருங்கள் என்று கர்த்தர் நம்மை அழைக்கிறார். யார் யாருக்கு இந்த வார்த்தைகளை தேவன் கொடுக்கிறாரோ உடனடியாக வெளியே வாருங்கள், வேண்டாம். அதனுடைய முடிவு அழிவு, அக்கினி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! வானத்திலே அடையாளமாக காட்டப்பட்ட ஸ்திரீ, சூரியனை அணிந்த ஸ்திரீ, ஹல்லேலூயா! சபையாய மனவாட்டி, கிறிஸ்துவுக்கென்று அவளாய் காத்திருக்கிற மனவாட்டி, ஆமேன், ஹல்லேலூயா! கிறிஸ்துவையே அணிந்திருக்கிறாள். யார் என்று தெரியவில்லை, இவள் யார் என்று தெரியாது. பார்த்தால் கிறிஸ்துதான், கிறிஸ்துதான் வெளிப்படுகிறார். வார்த்தையினால், நடக்கையினால், செய்கையினால், எல்லாவற்றிலும் கிறிஸ்துவே வெளிப்படுகிறாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஸ்திரீ, ஹல்லேலூயா! அவள் கர்ப்ப ஸ்திரீயா இருக்கிறாள். ஹல்லேலூயா! கர்ப்ப வேதனை, கர்ப்ப வேதனை, கர்ப்ப வேதனை, ஆமென், ஹல்லேலூயா! கர்ப்பம் தரித்தல் மிகவும் சந்தோஷமான விஷயமாக இருந்தாலும் அதில் வேதனை, பாடுகள், ரொம்ப கஷ்டமான வழியில கடந்து செல்ல வேண்டியது இருக்கிறது. ஆனால் முடிவிலே சந்தோஷம், முடிவிலே சந்தோஷம். கிறிஸ்தவ ஜீவியம் அப்படித்தானே, ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படித்தானே. போகும் பாதை கடினமாக இருந்தாலும், பாடுகள் நிறைந்ததாக இருந்தாலும், முட்கள் வழியாய் கடந்து செல்லுகிறதா இருந்தாலும், முடிவிலே சந்தோஷம், முடிவிலே மகிழ்ச்சி, முடிவிலே ஆனந்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! அந்த நித்திய ஆனந்த பாக்கியத்துக்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென், 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 ஹல்லேலூயா! அபிஷேகப்பட்ட தேவ பிள்ளைகள் அந்நிய பாஷைகளை பேசி கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தீமாலா ரிகானியா தனமா ஷபபா ரிபிரிபி கபௌரியால பாரபா நீமாலா ரந்தலனம ரபதனம ஷரபோ திரிபி கபால பாரபா. எங்களுக்காய் தேவன் வைத்திருக்கிற மேன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று அறிந்து இந்த பாடுகளிலே சந்தோஷமாய் கடந்து செல்லுங்கள். என்றைக்கும் பாடு கிடையாது, என்றைக்கும் பாடு கிடையாது. அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். ஆமென். ஆளுகைக்காக இந்த பாடு, ஜெயம் கொண்ட ஆண் பிள்ளையை பெற்றெடுத்து மகிழ வேண்டிய நாட்கள் சீக்கிரமாய் வந்துவிட்டது. கிறிஸ்துவை போல மாறுவோம். பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாகுங்கள். நீதி செய்கிறவர்கள் இன்னும் நீதி செய்யுங்கள். அக்கிரம செய்கிறவர்களை பார்க்காதீங்க. அநீதியா வாழ்றவங்களை பார்த்து பின்மாறாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, இடறி போகாதீங்க. உங்களுக்காக வைக்கப்பட்ட மேன்மையிலே கடந்து செல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! உள்ளான மகிழ்ச்சி எப்பவும் இருக்கட்டும், உள்ளுக்குள்ள மகிழ்ச்சி இருக்கட்டும். அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், ஏன்னா உங்களுக்குள்ளதான் அது உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த மகிழ்ச்சியை நீங்க நல்ல ஆண்டவர் சமூகத்தில் அனுபவிங்க. உங்களிலே ஆண்டவர் செய்கிற மேன்மையான கிரியைகள், வளர்ச்சிகளை பார்த்து சந்தோஷப்படுங்க, சந்தோஷப்படுங்க. தேவன் உங்களுக்காய் வைத்திருக்கிற மேன்மைகள் வரும் காலங்களை தரிசனங்களாக பார்த்து அவைகளிலே மகிழுங்கள். புத்தியுள்ள ஸ்திரீ அப்படித்தானே வருங்காலத்தை குறித்து மகிழுகிறாள். குணசாலியான ஸ்திரீ அவளை போல மகிழுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! வாளையும் சுழற்றி வலு சர்ப்பம் தோன்றிடுதே, வீர ஆண் பிள்ளையை விழுங்க வகை தீடுதே.
கர்த்தர் வல்லமை மிகுந்த கர்த்தர் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த பகல் வேளையிலும் அப்பா நாங்கள் உம்மை துதிக்க ஆராதிக்க உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க நீர் தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். அப்பா அடையாளமாய் காட்டப்பட்ட மூன்று ஸ்திரீகளை குறித்து தியானித்தோம். எங்கள் வாழ்க்கையிலே அவர்களில் இருந்த தீமைகள் முற்றிலுமாய் அகன்று போகட்டும். அப்பா உம்மை அணிந்து கொண்டவர்களாக நீதியின் சூரியனாகிய உம்மையே அணிந்து கொண்டு உம்முடைய வரவுக்காய் காத்து எங்களுக்குள்ளாய் நீர் வைத்து வளர்த்துகிற நற்பொருட்களை நற்காரியங்களை நன்மைகளை நாங்கள் காத்து கொள்ள அப்பா உம்முடைய நாளிலே கிறிஸ்துவாகிய உம்மோடு நாங்கள் மகிழ்ச்சி அடைய மகிமைப்பட கர்த்தரங்களை ஆயத்தப்படுத்துவீராக. அப்பா நாங்கள் என் நிலையில் இருந்தாலும் என்ன செய்து கொண்டிருந்தாலும் அப்பா உம்மை குறித்தே உம்முடைய நினைவோடு உம்மோடு கூட நடக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே நீர் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகளினால் ஒவ்வொரு நிமிஷமும் நீர் எங்களை வளர்த்தும். அப்பா எங்களை நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய வரவுக்கென்று ஆயத்தமும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்க நீர் எங்களுக்கு அனுகிரகம் செய்யும். அன்பின் கரங்களிலே தருகிறோம். வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கிருபைகளை அதிகமாய் தருவீராக. உம்முடைய நல்ல கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தம்முடைய மகிமையான வருகைக்காக உங்களை ஆயத்தப்படுத்துவாராக. ஆமேன், ஆமேன்.